So good morning. இன்னைக்கு வந்து நம்ம வெக்டார் கால்குலஸ் பேப்பரில் வந்து காஸ் அண்ட் டைவர்ஜென்ஸ் செக்ஷன் இந்த செக்ஷனை வந்து பார்க்க போகிறோம் சாப்டர். இதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி வால்யூம் இன்டெக்ரலில் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வால்யூம் இன்டெக்ரலில் ஒரு ரெண்டு ப்ராப்ளம் பார்த்துட்டு அப்புறம் இந்த செக்ஷனை வந்து பார்ப்போம். ஸோ ஃபார் வால்யூம் இன்டெக்ரலில் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா, இவாலுவேட் ட்ரிபிள் இன்டெக்ரல் டெல் டாட் ஏ இன்டு டிவி இஃப் ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இன்ட்டு ஐ வெக்டர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஜே வெக்டர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் செட் ஸ்கொயர் இன்ட்டு கே வெக்டர் அண்ட் வி இஸ் த ரீஜியன் இன் த ஃபர்ஸ்ட் ஆக்டென்ட் பவுண்டட் பை த சிலிண்டர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு நைன் அண்ட் த பிளேன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ. ஸோ இது வந்து யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்க க்வெஸ்டின். ஓகேவா, நம்ம ட்ரிபிள் இன்டெக்ரல் டெல் டாட் ஏ இன்ட்டு டிவி என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். ஏ வெக்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க, பவுண்டட் பை த ஃபர்ஸ்ட் ஆக்டன்ட் ஆஃப் த சிலிண்டர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு நைன் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம சிலிண்ட்ரிக்கல் குவாடினேட்ஸாக மாற்றிட்டு வந்து செய்ய போகிறோம். ஓகேவா, ஸோ சிலிண்ட்ரிக்கல் குவார்டினேட்ஸ்னால் என்னென்னு தெரியும்ல, எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா, ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா, இசட் ஈக்குவல் டு இசட்னு ஜென்ரலாக எடுப்போம். ஆனால் இங்கே வந்து சிலிண்டர் வந்து ஒய் அண்ட் இசட்டை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்குது. ஸோ சிலிண்டர் ஒய் அண்ட் இசட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னே வச்சுருவோம். ஒய்க்கு பதிலாக தான் ஆர் காஸ் தீட்டா அப்படின்ட்டு போடுவோம், இசட்டுக்கு பதிலாக ஆர் சைன் தீட்டா அப்படிங்கிறத வந்து போடுவோம். ஓகேவா, அப்போ உங்களுக்கு என்னது, ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆர் ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு நைனு, அதனால ஆரோட வேல்யூ வந்து த்ரீ. அப்போது ஆர் வேரிஸ் ஃப்ரம் ஜீரோ டு த்ரீ அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ ஆர் வேரிஸ் ஃப்ரம் ஜீரோ டு த்ரீ அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். அதுதான் ஆர் வேரிஸ் ஃப்ரம் ஜீரோ டு த்ரீ அப்படின்ட்டு எழுதியிருப்போம். அதுக்கப்புறம் பிளேன் எக்ஸ் ஈக்குவல் டு டூ அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்களா. ஸோ பிளேன் எக்ஸ் ஈக்குவல் டு டூ அப்படிங்கிறதுனால எக்ஸோட லிமிட் வந்து ஜீரோலேருந்து டூ வரைக்கும் வேரி ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். அண்டு டீட்டா பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலாக ஜீரோ டு டூ பைன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஆக்டென்ட் அப்படின்னு தானே க்வெஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆக்டென்ட்னா என்னதுன்னா, ஒரு ஃபுல் ஸ்பியர் இருந்துச்சு அப்படின்னா இதை நாலு ஆக்டண்ட்டாக பிரிப்போம். ஸோ ஒவ்வொருவரோட வேல்யூவும் வந்து பை பை டூ அப்படிங்கிறது. ஸோ நாலும் சேர்ந்தால் தான் வந்து உங்களுக்கு டூ பை. இங்கே ஃபஸ்ட்டு ஆக்டண்ட்டை மட்டும் கொடுத்துருக்கிறதுனால பை பை டூ தான் வந்து லிமிட் அப்படின்ட்டு எடுப்போம். ஸோ அதனால தான் இங்கே டூ பைன்னு எடுக்காமல் லிமிட்டை வந்து நம்ம என்னென்ன எடுப்போம்னா ஜீரோ டு பை பை டூ அப்படின்ட்டு எடுப்போம். ஸோ இப்போ வந்து டெல் டாட் ஏ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ வெக்டர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஏ வெக்டர்லேருந்து டெல் டாட் ஏ கண்டுபிடிக்க தெரியும்ல. ஸோ டெல் டாட் ஏ என்னது, டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டூ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் டோ பை டோ ஒய் ஆஃப் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டோ பை டோ இசட் ஆஃப் ஃபோர் இசட் எக்ஸ் இசட் ஸ்கொயர். இதுதான் வந்து உங்களுக்கு டெல் டாட் ஏவோட வேல்யூ. ஸோ டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டூ எக்ஸ் ஸ்கொயர் ஒய். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு ஃபோர் எக்ஸ் கிடைக்கும். அப்போ ஃபோர் எக்ஸ் இன்ட்டு ஒய் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ப்ளஸ் இதை வித் ரெஸ்பெக்ட் ஒய்க்கு பண்ணும்போது மைனஸ் டூ ஒய் அப்படின்ட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு இதை வித் ரெஸ்பெக்ட் டு இசட்டுக்கு பண்ணும்போது நமக்கு இசட் ஸ்கொயர்னா டூ இசட்டு, அப்போ எயிட் எக்ஸ் இசட் அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ ஃபோர் எக்ஸ் ஒய் மைனஸ் டூ ஒய் ப்ளஸ் எயிட் எக்ஸ் இசட். ஸோ அதுதான் வந்து இங்கே எழுதுவோம். அது டெல் டாட் ஏ அப்போ இங்கே எழுதாமல் இருக்குது, நீங்கள் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. ஃபோர் எக்ஸ் ஒய் மைனஸ் எயிட் ஒய் கிடச்சிதா, டூ ஒய் ப்ளஸ் எயிட் எக்ஸ் இசட்னு கிடச்சிது. இதில் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸு தான், ஒய்க்கு பதிலாக ஆர் காஸ் தீட்டா, இசட்டுக்கு பதிலாக ஆர் சைன் தீட்டா அப்படின்ட்டு போடணும். அப்போ ஃபோர் எக்ஸ் ஒய் உங்களுக்கு எப்படி ஆகும் அப்படின்னா, எல்லாத்துலேருந்தும் வந்து ஒரு ஃபோரையும் வந்து நம்ம பொதுவாக எடுக்க முடியும். ஸோ எல்லாத்துலேருந்தும் வந்து ஃபோரை பொதுவாக எடுத்துட்டோம் அப்படின்னா, இல்லை ஃபோர் எக்ஸ் ஒய் இருக்குதா, ஸோ ஃபோர் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய்க்கு பதிலாக ஆர் காஸ் தீட்டா. ரெண்டாவது டேர்ம் உங்களுக்கு என்னது அப்படின்னா டூ ஒய்னு இருந்ததா, அதனால அது டூ ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா. ப்ளஸ் மூணாவது டேர்ம் என்னதுன்னா எயிட் எக்ஸ் இசட்னு இருந்ததா, அப்போ எயிட் எக்ஸ் இன்ட்டு இசட்டுக்கு பதிலாக ஆர் சைன் தீட்டா. ஸோ உங்களுக்கு டிஎக்ஸ் டிஒய் என்னது வரும் அப்படின்னா ஆர் இன்ட்டு டிஆர் டி டீட்டா டிஎக்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிரும். ஸோ இந்த ஸ்டெப் என்னங்கிறது தப்பாக இருக்குது. ஸோ இது வந்து வேண்டாம், இதை வந்து எலிமினேட் பண்ணிடுங்க. ஓகேவா, ஸோ அப்போ உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஃபோர் எக்ஸ் இன்ட்டு ஆர் காஸ் தீட்டா மைனஸ் டூ ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் எயிட் எக்ஸ் இன்ட்டு கா ஆர் சைன் தீட்டா ஆர் இன்ட்டு டிஆர் டி தீட்டா டிஎக்ஸ். தீட்டாவோட லிமிட்டு தெரியும், ஆரோட லிமிட்டு தெரியும், எக்ஸோட லிமிட்டும் தெரியும். ஸோ
ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா டீட்டாவை பொறுத்து இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஸோ டீட்டாவை பொறுத்து இன்டகிரேட் பண்ணோன்னா இதில் வெளியிலேயே ஒரு ஆர் ஸ்கொயர் இந்த இடத்துல ஆர் நமக்கு இங்கே இருக்குதா, இந்த ஆரையும் நம்ம என்ன செஞ்சுருவோம்னா உள்ளே வந்து மல்டிபிள் பண்ணிடுவோம் ஓகேவா. ஸோ ஆரை உள்ளே மல்டிபிள் பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த டேர்ம் என்னது கிடைக்கும் அப்படின்னா ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். அதனால தான் இந்த ஆர் ஸ்கொயரை நம்ம வந்து வெளியில் வச்சுருக்கிறோம். ஸோ எல்லா டேர்ம்லேயும் வந்து உங்களுக்கு ஆர் இருக்கும். ஸோ இந்த டேர்ம்லேயும் ஒரு ஆர் இருக்குது, ரெண்டாவது டேர்ம்லேயும் ஆர் இருக்குது, மூணாவது டேர்ம்லேயும் ஆர் இருக்குது. ஸோ இந்த மூணு ஆரை வந்து ஆரோட மல்டிபிள் பண்ணும்போது ஆர் ஸ்கொயர் கிடச்சிரும். ஸோ அந்த ஆர் ஸ்கொயரை மொத்தம் வெளியில் வச்சிருங்கிற. இப்போ இது போக 4x காஸ் தீட்டான்னு இருக்கா, ஸோ 4x அப்படியே இருக்கட்டும். காஸ் தீட்டாவை பண்ணோன்னா வந்து நமக்கு சைன் தீட்டா இன்டகிரேட் பண்ணால் அது இந்த ஆன்சர். அகைன் இந்த காஸ் தீட்டாவை இன்டகிரேட் பண்ணால் சைன் தீட்டா, அது இந்த ஆன்சர். 8x இன்டு சைன் தீட்டா இருக்குது, சைன் தீட்டாவை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் தீட்டான்னு கிடைக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு இது. இப்போ லிமிட் வந்து 0 to π/2 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அப்பர் லிமிட்டும் போடணும், லோயர் லிமிட்டும் போடணும். சைன் π/2 வந்து 1, காஸ் π/2 வந்து 0 அப்படின்ட்டு தெரியும். சைன் π/2 வந்து 1, காஸ் π/2 வந்து 0. அது மாதிரி சைன் 0 வந்து 0, காஸ் 0 வந்து 1. இதை வந்து பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ இந்த வேல்யூஸை யூஸ் பண்ணி தான் நம்ம கீழே சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ சைன் π/2 -2 சைன் π/2 காஸ் π/2 இது மூணுமே வந்து அப்பர் லிமிட். மைனஸ் லோயர் லிமிட் போடணுமா, லோயர் லிமிட் போட்டால் சைன் 0 0, சைன் 0 0ங்கிறதுனால இது போடுவோம். இது கிடையாது, லோயர் லிமிட் போடும்போது ஒரு மைனஸ் வரும், ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு ப்ளஸ்ன்னு ஆயிரும். 8x cos 0 டீட்டாக்கு பதிலாக தான் நம்ம 0 போடுறோம் ஓகேவா. சரி இப்படி போட்டுடலாம். ஸோ இதுக்கப்புறம் சைன் π/2 வேல்யூ வந்து நமக்கு 1 தெரியும், அதனால இதை போடலாம். அது மாதிரி இந்த 2 sin π/2 வேல்யூ 1, இது போடலாம். காஸ் π/2 வேல்யூ 0 அப்படிங்கிறதுனால இது கேன்சல் ஆயிரும். காஸ் 0 வேல்யூ 1ங்கிறதுனால ப்ளஸ் 8x அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இது, ஸோ இதுக்கப்புறம் வந்து வெளியில் ஆர் ஸ்கொயர் இருக்குது. இதுக்கப்புறம் ஆர் ஸ்கொயரை இன்டகிரேட் பண்ணலாம். ஆர் ஸ்கொயரை இன்டகிரேட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது r³/3. r³/3க்கு வந்து லிமிட் வந்து 0 to 3, அதை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ இது வந்து 3³/3, இது என்னவாகும் அப்படின்னா 3² அப்படின்ட்டு ஆகும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 9 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ அந்த 9 வந்து வெளியில் எடுத்துடலாம். ஸோ 9 வெளியில் எடுத்துட்டோம்னா ப்ராக்கெட்குள்ளே இது ரெண்டுத்தையும் நீங்கள் கூட்டுங்க, 8 + 4 வந்து 12x, 12x - 2 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இதுலேருந்து வேணும்னா நீங்கள் 2 பொதுவாக எடுத்துடலாம், பொதுவாக எடுக்கணும் எடுக்கலாம், இல்லைனா அப்படின்னாலும் செய்யலாம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 12x²/2 கிடைக்கும், -2x. இதை இன்டகிரேட் பண்ணால் லிமிட் வந்து 0 to 2, இதை கேன்சல் கொடுத்தீங்கன்னா 6 × x², எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டால் 4 - 2 × 2 வரும். இது வந்து 24, இது வந்து ஒரு 4, 24 - 4 வந்து 20, அதனால தான் 20 அப்படின்ட்டு போட்டிருப்போம். ஸோ 9 × 20 வேல்யூ 180. அப்போ கிவன் ∭∇·A·dV, இதனோட வேல்யூ வந்து 180 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இது இம்பார்ட்டன்ட் யூனிவர்சிட்டி க்வெஸ்டின். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவாலுவேட் த ஃபாலோயிங் இன்டெக்ரல் ஓவர் த ரீஜியன் காமன் டு த சிலிண்டர் x²+y² = a² அண்ட் x²+z² = a² கண்டெய்ன்ட் இன் த ஃபர்ஸ்ட் ஆக்டன்ட் a = xy (i)-3y²z (j) அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே நம்ம இவாலுவேட் பண்ணக்கூடியது ஃபாலோயிங் இன்டெக்ரலாக, தட் மீன்ஸ் என்னது அப்படின்னா ∭∇·A·dV, இது என்ன அப்படிங்கிறது தான் இந்த சம்மில் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுவும் வந்து யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்க க்வெஸ்டின். ஸோ மேலே வந்து ∇·A கண்டுபிடிச்சோம், இங்கே ∇·A கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அவ்வளவு தான் வந்து வித்தியாசம். ஸோ இங்கேயும் வந்து சிலிண்டர்ஸ் வந்து இந்த 2 சிலிண்டர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேவா. சரி முதல்ல ∇·A கண்டுபிடிச்சிருவோம். ஸோ ∇·A கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தெரியும்ல, ஃபஸ்ட்டு ரோ வந்து IJK, ரெண்டாவது ரோ வந்து டெல்லோட கோஎஃபிஷியன், மூணாவது ரோவில் வந்து ஏயோட கோஎஃபிஷியன்ட்டு. ஸோ ஏ வெக்டர் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்களா, xy (i)-3y²(z)(j)(ன்னு. ஸோ அதை போடுவோம். ஸோ இதையும் வந்து உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ண தெரியும். ஸோ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 3y²(i)-x(k) அப்படிங்கிறது வந்து கிடைக்கணும். ஜே வெக்டர் கிடையாது, கே வெக்டர் மட்டும் வந்து கிடைக்கும்.
ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் வந்து XYZ-ஓட லிமிட்ஸை வந்து என்ன அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸுக்கு மாற்றாமல் செய்கிறோம். ஏன் இங்கே சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸுக்கு நம்ம மாற்றலை அப்படின்னா, மேலே உள்ள ப்ராப்ளமில் பொறுத்தவரையில் நமக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறது. ஸோ அதனால சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸுக்கு மாற்றிட்டோம் அப்படின்னா டீட்டாக்கும் ஆருக்கும் நமக்கு லிமிட் கண்டுபிடிக்கக்கூடியது எப்பவுமே ஈஸி. இது ஒரு லிமிட் இருக்குது. ஸோ மூணு லிமிட்டையும் நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணிடலாங்கிறதுக்காண்டி நம்ம சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸுக்கு மாற்றணும். பட் இந்த ப்ராப்ளமை பொறுத்தவரையில நமக்கு அப்படி எந்த வேல்யூஸும் கொடுக்கல. அதனால இந்த சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்டுக்கு மாற்றினா நமக்கு ஆறும் டீட்டாவும் தான் தெரியும், இன்னொரு ஒரு லிமிட் தெரியாது. ஸோ அது காம்ப்ளிகேட் ஆகுங்கிறதுனால நம்ம இங்கே சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸுக்கு மாற்ற மாட்டோம். ஸோ XYZ-க்கே வந்து நம்ம லிமிட் கண்டுபிடிப்போம். ஸோ XYZ-க்கே லிமிட் கண்டுபிடிச்சோன்னா முதல்ல எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயருங்கிறதுனால இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ இதுலேருந்து இசட் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். அப்போ இசட் வேரிஸ் ஃப்ரம் 0 டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லலாம். சிமிலர்லி ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயரா, அப்போ இதுலேருந்து ஒய்யோட லிமிட் சொன்னாலும் 0 டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ ரெண்டு ஈக்குவேஷனில் எந்த ஈக்குவேஷனில் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். சப்போஸ் ஒய் ஈக்குவல் டு 0 போட்டோனாலும் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னு கிடைக்கும், அதனால் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. சிமிலர்லி இசட் ஈக்குவல் டு 0 போட்டால் கூட எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னு கிடைக்கும், அதனால எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. ஸோ எக்ஸ் வேரிஸ் ஃப்ரம் 0 டு ஏ அப்படின்ட்டு கிடச்சிரும். ஸோ 0 டு ஏங்கிறது தான் வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூவா. அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் கடைசியாக தான் எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும். அப்போ முதல்ல இசட்டை பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும், கடைசியாக தான் வந்து நீங்கள் எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, அப்போது இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், டெல் கிராஸ் ஏவோட வேல்யூ வந்து நம்ம இது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் டிஇசட்டோட லிமிட்டு, டிஒய்யோட லிமிட்டு, டிஎக்ஸோட லிமிட்டு. ஸோ முதல்ல இசட்டை பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோமா. ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லையுமே வந்து உங்களுக்கு இசட் இல்லையா, அப்போ டிஇசட்டை இன்டகிரேட் பண்ணால் இசட்டு. ஸோ இசட்டுக்கு லிமிட் வந்து 0 டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அந்த இசட்டோட வேல்யூ அப்படியே போட்டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை வந்து வெளியில் வச்சுக்கிடுவோம். ஸோ ரெண்டாவது என்ன செய்யணும்னா ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும். ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணால் இந்த ஒய் ஸ்கொயர் வந்து ஒய் கியூப் பை 3 அப்படின்ட்டு மாறும். இங்கே ஒய்யே இல்லை, அதனால ஒரு ஒய் அப்படிங்கிற இந்த டேர்ம் வரும். இதுக்கும் லிமிட் வந்து ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ ஒய் கியூப் போட்டால் என்ன கிடைக்கும், அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு வந்து ஸ்கொயர் ரூட் இருக்குது, இதுக்கு வந்து ஹோல் கியூப் போட போகிறீங்க. இதுக்கு கியூப் போட்டால் இதை மூணு தடவை மல்டிப்புள் பண்ணணும். ரூட் ஏ இன்ட்டு ரூட் ஏ வந்து நமக்கு ஏ அப்படின்ட்டு தெரியும், அதனால் இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகேவா. ஸோ அதை தான் வந்து இங்கே எழுதி வச்சுருப்போம், ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு. ஏன்னா இதில் வந்து இந்த 3 கேன்சல் ஆயிரும். மைனஸ் எக்ஸ் ஒய் இன்ட்டு கே வெக்டாரா, ஸோ எக்ஸ் வந்து அப்படியே இருக்குது, ஒய்யோட வேல்யூவை போட்டிருக்கோம், கே வெக்டாருங்கிறது வந்து அப்படியே இருக்கும். அப்போ இது ரெண்டுத்துலேருந்து அகைன் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை நம்ம வந்து நம்ம பொதுவாக வெளியில் எடுக்க முடியும். ஏற்கனவே வந்து ஒரு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே வெளியில் இருக்குது. ஸோ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ரெண்டுமே சேர்ந்து தான் உங்களுக்கு என்னது கிடச்சிரும் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடச்சிரும். ஸோ இந்த இது உள்ளது. ஸோ உள்ளே ஏற்கனவே வந்து இது இருக்குது. ஸோ உள்ளேந்து இதை பொதுவாக எடுப்போம், இங்கே எடுக்கும்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரேஷனுக்குள்ள ஐ வெக்டர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு கே வெக்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு இருக்கும். ஆனால் வந்து நம்ம டிஎக்ஸை பொறுத்து தான் இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இதில் எக்ஸ் வந்து டிபெண்டபிளாக, ஸோ அதனால் இதை வந்து உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணிடுவோம். மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிடும். ஏன்னா ஃபஸ்ட்டு டேர்மில் ஏற்கனவே ஒரு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஐ வெக்டர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு கே வெக்டர் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ இப்படி கிடைச்சது அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஏ பவர் 4
ப்ளஸ் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் டூ ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஐ வெக்டர்னு கிடைக்கும். அதை மாதிரி கே வெக்டருக்கு வந்து இதை வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணுங்கள், அப்போ ஏ ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கியூப் இன்ட்டு கே வெக்டர்னு கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் இன்டகிரேட் பண்ணுறது ஈஸி. எக்ஸ் பவர் ஃபோரை இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் பவர் ஃபைவ் பை ஃபைவ், ஏ பவர் ஃபோரை இன்டகிரேட் பண்ணும்போது ஒரு எக்ஸ் டேர்ம் தனியாக வரும். இதில் டூ ஏ ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸ் ஸ்கொயரை இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் கியூப் பை த்ரீ. சிமிலர்லி இங்கே ஏ ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ, எக்ஸ் கியூபை இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் பவர் ஃபோர் பை ஃபோர். இது வந்து கே வெக்டர், ஜே வெக்டர் கிடையாது. ஸோ அப்போ உங்களுக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா, இதுக்கு வந்து நீங்கள் வேல்யூஸு ஜீரோ டு ஏ, ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு ஜீரோ டு ஏ நீங்கள் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எயிட் பை ஃபிஃப்டீன் இன்ட்டு ஏ பவர் ஃபைவ் இன்ட்டு ஐ வெக்டர் மைனஸ் ஏ பவர் ஃபோர் பை ஃபோர் இன்ட்டு கே வெக்டர் அப்படிங்கிறது கிடைக்கணும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஃபைனல் ஆன்சராக வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட்டு காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம். ஸோ இதுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் உண்டு, ப்ரூஃப் கிடையாது. ஸோ காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் என்னது அப்படின்னா, இ வி இஸ் த வால்யூம் ஆஃப் த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் எஸ் அண்ட் ஏ இஸ் எ வெக்டர் பாயிண்ட் ஃபங்க்ஷன் வித் கண்டினியூஸ் டெரிவேட்டிவ்ஸ் இன் வி, தென் டபுள் இன்டெக்ரல் ஏ டாட் டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரிபிள் இன்டெக்ரல் டெல் டாட் ஏ இன்ட்டு டிவி. இதுதான் வந்து உங்களுக்கு காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம். ஸோ டபுள் இன்டெக்ரல் இருந்தால் ட்ரிபிள் இன்டெக்ரல் கண்டுபிடிக்க முடியும், ட்ரிபிள் இன்டெக்ரலை வச்சுக்கிட்டு நம்ம அதுதான் வந்து காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஏ டாட் டிஎஸ்ஸை வந்து நம்ம ஏ டாட் என் இன்ட்டு டிஎஸ் அப்படிங்கிற மாதிரியும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்துருக்கிற ப்ராப்ளமில் தேவையான டேட்டாவை பொறுத்து ஏ டாட் டிஎஸ்னு வச்சுக்கலாம், ஏ டாட் என் இன்ட்டு டிஎஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம்ங்கிறது டபுள் இன்டெக்ரல் ஏ டாட் டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரிபிள் இன்டெக்ரல் டெல் டாட் ஏ இன்ட்டு டிவி அப்படிங்கிறது. ஸோ ப்ராப்ளம் என்னது அப்படின்னா, ஷோ தட் டபுள் இன்டெக்ரல் ஆர் டாட் என் இன்ட்டு டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் பை ஏ ஸ்கொயர். ஸோ டபுள் இன்டெக்ரலோட வேல்யூ இது அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இஃப் எஸ் இஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயருங்கிறத வச்சுக்கிட்டு டபுள் இன்டெக்ரல் ஆர் டாட் என் இன்ட்டு டிஎஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டபுள் இன்டெகிரல் காஸ் டைவர்ஜென்ஸ் ஏறும்படி நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, டபுள் இன்டெகிரல் ஆர் டாட் என் இன்ட்டு டிஎஸ் இஸ் நத்திங் பட் ட்ரிபிள் இன்டெகிரல் டெல் டாட் ஆர் இன்ட்டு டிவி. இதுதான் வந்து நமக்கு காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம். ஸோ நம்ம ஆர் டாட் என் டு டிஎஸ்க்கு பதிலாக டெல் டாட் ஆரை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டெல் டாட் ஆர் நமக்கு தெரியும், இதுதான் வந்து டெல்லோட டெஃபனிஷன். அதை மாதிரி ஆரோட டெஃபனிஷன் வந்து இது அப்படின்ட்டு தெரியும், எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இசட்கே. ஸோ நம்ம என்ன செஞ்சிடலாம், இதுக்கு டாட் ப்ராடக்ட் எடுத்துடலாம். டாட் ப்ராடக்ட் எடுத்தால் என்ன கிடைக்கும், டோ பை டோ எக்ஸ் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் டோ பை டோ ஒய் ஆஃப் ஒய்யு ப்ளஸ் டோ பை டோ இசட் ஆஃப் இசட்டுன்னு கிடைக்குமா. ஸோ எக்ஸை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன்று, ஒய்யை ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் ஒன்று, இசட்டை இசட்டை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் ஒன்று. அப்போ இதனோட வேல்யூ வந்து த்ரீ அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ த்ரீங்கிறது கான்ஸ்டன்ட்டு. அப்போ டெல் டாட் ஆரோட வேல்யூ வந்து த்ரீ அப்படின்ட்டு கிடச்சிருச்சுன்னா, த்ரீயை நீங்கள் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா ட்ரிபிள் இன்டெக்ரல் டிவி அப்படிங்கிற மாதிரி இன்டெக்ரேஷனுக்குள்ளே இருக்கும். பட்டு டிவியை இன்டெக்ரேட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது வி தான். அப்போ த்ரீ இன்ட்டு வி அப்படின்ட்டு சொல்லிடலாம். வேறு வினா என்னதுன்னா, குவஸ்டின்லேயே வந்து வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. வினாலே இங்கே எஸ்ங்கிறது சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர் அப்படிங்கிறதுனால வினா வால்யூம் ஆஃப் த ஸ்பியர். ஸோ வால்யூம் ஆஃப் த ஸ்பியருக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், ஃபோர் பை த்ரீ பைஏ கியூப் பையார் ஃபோர் பை த்ரீ பையார் கியூப். இதுதான் வந்து வால்யூம் ஆஃப் த ஸ்பியருக்கு ஃபார்முலா. இங்கே ஏங்கிறது ரேடியஸுங்கிறதுனால ஏன்னு ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம். ஸோ த்ரீ த்ரீ கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஃபோர் பை ஏ கியூப் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ட்ரிபிள் இன்டெக்ரல் ஆர் டாட் என் இன்ட்டு டிஎஸ்ஸோட வேல்யூ வந்து ஃபோர் பை ஏ கியூப் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிடலாம். ஸோ இங்கே க்வெஸ்டினில் நமக்கு ஆரோ என்னோ கொடுக்கவே இல்லை, ஆனால் ஆர் டாட் என் கேட்டிருக்காங்க. அதனால நம்ம காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் அப்ளை பண்ணி இதை ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ப்ரொசீஜர். ஸோ இந்த ப்ராப்ளம் வரைக்கும் இன்றைக்கி கிளாஸில் பாருங்கள்.